தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். லாவண்யா விவகாரம் இன்னும் முழுசாக முடிவடையல. அந்த விவகாரம் வந்து இன்றைக்கும் சோசியல் மீடியாலையும் ஊடகங்கள்லையும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, வழக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லாவண்யா பிரச்சனை முழுதாக முடிவடைவதற்குள்ளாக இன்னொரு பிரச்சனை வந்திருக்கிறது. மதுரையில் மேலூர் பகுதியில் ஒரு பெண், யோகலட்சுமி என்ற ஒரு பெண் சிறுமி, 17 வயசு அவங்க. அந்த பெண் வந்து கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவங்க வீட்டில் கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் போட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் உயிரிழந்திருக்கிறார். தற்பொழுது மதுரை பகுதியில் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பேருந்துகள் மீது கல்வீச்சு, கலவரங்கள் இப்படியெல்லாம் அந்த பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ஸோ என்னதான் அங்கே வந்து நடந்தது? அதாவது கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 5 பேர், அந்த முக்கியமான குற்றவாளிகள் 5 பேர், அவர்களுக்கு துணை போனதாக மேலும் 3 பேரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த விவகாரத்தை பற்றி இந்த பதிவு முழுக்க நாம கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துடலாம். முதல்ல வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து யோகலட்சுமி, 17 வயசு அவங்களுக்கு, 17 வயசு நிறைவடைந்திருக்கிறது, சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அந்த அதே பகுதியில் வந்து ஒரு முஸ்லீம் இளைஞர், அவரோட பேர் வந்து நாகூர் ஹனீபா அப்படின்னு சொல்றாங்க, அவரும் இந்த பெண்ணும் காதலித்து வந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த 2 பேரும் காதலிக்கிறாங்க. யாரு? நாகூர் ஹனீபா மற்றும் யோகலட்சுமி, இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. இந்த காதல் வந்து பல நாட்கள் நீண்டு கொண்டே செல்கிறது. பிப்ரவரி 14ஆம் தேதி இரவு இவங்க 2 பேருமே காணாம போறாங்க. யாரு? இந்த பெண்ணும் காணாம போறாங்க, அந்த நாகூர் ஹனீபாவும் காணாம போறாங்க. இவங்களுடைய பெற்றோர், இந்த யோகலட்சுமியோட பெற்றோர் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. காவல்துறையில் பிப்ரவரி 15ஆம் தேதி புகார் கொடுத்தும் காவல்துறை மெத்தன போகாக இருந்தது, சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை. இவ்வளவு நாளாக ஏன் வந்து கேப் விட்டுருந்தாங்க, இவ்வளோ கேப் எதுக்காக, இந்த விஷயம் ஏன் வந்து வெளியே வரலை, இப்படி பல கேள்விகள் காவல்துறையை நோக்கியும் இருக்கிறது. இருந்தாலும் அடுத்து ஒரு 5 நாள் வரைக்கும் இவங்க அந்த பெண்ணோட பெற்றோர் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதற்கு பிறகும் வந்து பல நாட்களாக காணவில்லை. இவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. காதல் அப்படின்னா இவங்க தைரியமாக வந்து சொல்லலாமே, என்ன காரணம் வந்து பொண்ணு காணாமல் போயிருக்காங்களே, ஒரு 5 நாள் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு பிப்ரவரி 21ஆம் தேதி மறுபடியும் போயிட்டு நீங்கள் கேஸை ஃபைல் பண்ணுங்க, கேஸை ஃபைல் பண்ணி இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி இந்த விஷயமும் வெளியே வருது. இந்த பையன், இந்த நாகூர் ஹனீபா என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை கூட்டிட்டு ஈரோட்டில் அவருடைய சித்தப்பா வீடு, அந்த பையனோட சித்தப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போனதாகவும் சொல்றாங்க. அதற்கு பிறகு இது வந்து அந்த பையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், யாரு? இந்த நாகூர் ஹனீபா வந்து அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். காவல்துறை வந்து இந்த நாகூர் ஹனீபாவோட தான் இந்த பொண்ணு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு அந்த நாகூர் ஹனீபாவை கைது பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு கைது செஞ்ச பிறகு அந்த நாகூர் ஹனீபா கிட்ட விசாரணையும் நடந்திருக்கிறது. இந்த விசாரணையின் மூலமா அவங்க என்ன அதாவது அந்த நாகூர் ஹனீபா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நாங்க வந்து காதலிச்சோம், காதலர் தினத்தன்னைக்கு நைட்டு நாங்கள் வந்து ஊரை விட்டு கிளம்பி போயிட்டோம், ஈரோட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய சித்தப்பா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பிறகு அங்கே வந்து நாங்கள் இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் போனதுனால விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டோம், அதாவது தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நானும் பழச்சிக்கிட்டேன், அந்த யோகலட்சுமி என்ற பெண், என்னுடைய காதலி வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க, அவங்கள வந்து மருத்துவமனையில சேர்க்க முடியாது, ஏன்னா காவல்துறை வந்து தேடிட்டு இருக்கிறதுனால மருத்துவமனையில சேர்க்க முடியாதுங்கிறதுனால என்னுடைய அம்மா கிட்ட சொல்லி, யாரு? அந்த நாகூர் ஹனீபாவோட அம்மா மதீனா, அவங்க கிட்ட சொல்லி அவங்க மூலமா இன்னும் 2 பேரை ஏற்பாடு பண்ணி அவங்க வந்து இந்த பொண்ணை கொண்டு போய் வீட்லயே விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதற்கு பிறகு என்னுடைய அம்மா மதீனா அந்த பொண்ணை போய் வீட்டுல விட்டுட்டு வந்தாங்க, கூட வந்து 2 பேர் போனாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நாகூர் ஹனீபா என்ற அந்த பையன் சொல்றான், சரிங்களா? இப்போ யோகலட்சுமி இருக்காங்க இல்லையா, அந்த யோகலட்சுமி பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பெண், அந்த பெண்ணோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய பொண்ணு காணாம போய் பல நாள் ஆயிடுச்சு, கடந்த மார்ச் 2ஆம் தேதி இரவு ஆட்டோவில் 3 பேர் வந்தாங்க, அந்த 3 பேரும் என்னோட பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்தா உன் பொண்ணு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்படி சொல்லி கொடுத்தது, என் பொண்ணை வந்து என்கிட்ட கொடுத்தது யாரு அப்படின்னா மதீனா. அவங்க வந்து கொடுக்கும்பொழுது என்னுடைய பெண் வந்து சுயநினைவே இல்லாமல் இருந்தாங்க, உள்ள வந்து நிப்பாட்டின உடனே அவங்க கீழே விழுந்துட்டாங்க. யாரு? அந்த யோகலட்சுமி என்ற பெண் கீழே விழுந்துட்டாங்க, அந்த அளவுக்கு சுயநினைவே இல்லாமல் இருந்திருக்காங்க. இந்த மதீனா வந்து இந்தா அவன் பொண்ணு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நைட் 2 மணிக்கு வந்து எங்க வீட்டில் போட்டுட்டு போயிட்டாங்க. என் பொண்ணு கீழே விழுந்துட்டாங்க, அம்மா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் என் பொண்ணு சொன்னா. அதற்கு பிறகு அவளுக்கு சுயநினைவே இல்லை, நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம், மதுரை தலைமை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, அங்க அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் தான் உயிரிழந்திருக்காங்க. இதுல சரிங்களா, காதல் அப்படிங்கிறதே ஒரு பித்தலாட்டம் தான். இதுல வந்து நிறைய சினிமாக்காரங்களாம் வந்து சினிமாவில் ஏகப்பட்ட வசனங்களை பேசுவாங்க, காதல் புனிதமானது அப்படி இப்படின்னு வீர வசனங்களை பேசி சினிமா மூலமாக இந்த கலாச்சாரத்தை கெடுப்பது,
ஏன்னா அந்த சினிமா மூலமாக காதலை ஊக்குவித்து அதன் மூலமாக இளைஞர்களோட மனசை கெடுத்து படிக்கிற வயசுல காதல் அது இதுன்னு சொல்லி கொடுத்து பசங்களை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சினிமா துறையினர். இந்த சினிமா துறைக்கு முட்டு கொடுப்பது நம்ம திராவிடம் திமுக. ஏன்னா திமுக அப்படிங்கிறதே சினிமா, சினிமாவிலிருந்து தான் திராவிடம் வந்தது. இதனால இந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு முதல் காரணம் இந்த சமூகம், சினிமா துறை. அதே போல இந்த சமூகம் காதல் காதல்னு இந்த பெரியாரிஸ்ட் கோஷ்டிங் எல்லாம் பேசுறாங்க இல்லையா, லவ் பண்ணுங்க லவ் பண்ணுங்க, நாங்க சேர்த்து வைக்கிறோம், இழுத்துட்டு வாங்க இழுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இவனுங்க தான் முக்கியமான காரணமே. பல குடும்பங்கள் சீரழித்ததற்கு முக்கியமான காரணமே இந்த பெரியாரிஸ்டுகளும் சினிமா துறையும் தான், இந்த திராவிடம் தான். இந்த திராவிடம் தான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய கலாச்சாரத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான கலாச்சார சீரழிவு தான் இந்த மாதிரியான சிறுமிகளோட மரணத்திற்கு முக்கியமான காரணம். அதே போல இப்ப இந்த மாணவி மரணம் அடைஞ்சிட்டாங்க, இதுல காவல்துறை உண்மையாக விசாரணை நடத்த வேண்டும். குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்க, ஆனா எக்காரணத்தை கொண்டும் சிறுபான்மை அப்படிங்கறதுனாலயே வந்து இந்த விஷயத்த சாதாரணமா அப்படியே எடுத்துக்கலாம், அப்படியே எப்படியாவது மூடி மறைச்சிடலாம் மக்களுக்கு தெரியாம அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்கவும் கூடாது. காவல்துறை அந்த மாதிரி செய்யவும் கூடாது. திமுக ஆட்சியில் இருக்கு அப்படிங்கறதுனால காவல்துறை பயப்படாம நேர்மையா விசாரணை நடத்தணும் அப்படின்னு இந்த பதிவுல நாம கேட்டுக்கிறோம். இப்போ இந்த விவகாரத்துல யாரெல்லாம் கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 பேரை கைது பண்ணிருக்காங்க. இந்த 8 பேரும் நாகூர் ஹனிபா ஒன்று, அதற்கு பிறகு அவங்களுடைய தாயார் மதீனா பேகம், அதற்கு பிறகு தந்தை சுல்தான் அலாவுதீன், அதற்கு பிறகு அவருடைய சொந்தக்காரங்க ராஜா முகமது, ரம்ஜான் பேகம், சித்தப்பா சாகுல் ஹமீது, இப்படி பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு உடந்தையா இருந்த அந்த பொண்ணை வந்து இந்த மேலூர்லேருந்து திருப்பூர் வரைக்கும் கூட்டிட்டு போவதற்கு உடந்தையா இருந்த அந்த நாகூர் ஹனிபாவோட நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து மொத்தமாக 8 பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் ஊடகங்களுக்கு நமக்கு நாம் வந்து சில கேள்விகளை முன்வைக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இதுவே இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து கிறிஸ்டின் பெண்ணோ அல்லது முஸ்லீம் பெண்ணோ அல்லது பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணாகவோ இருந்திருந்தால் ஊடகங்கள் இந்நேரம் மிகப்பெரிய அளவில் பேசியிருப்பாங்க. அதே போல விவாதம்லாம் நடத்தியிருப்பாங்க. நம்ம திமுகவில் கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பெண்ணுரிமை போராளிகள்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கனிமொழி இருக்காங்க, பனிமலர் இருக்காங்க, சுந்தரவள்ளி இருக்காங்க, அருள்மொழி இருக்காங்க, இன்னும் ஏகப்பட்ட பெண்ணிய போராளிகள் இருக்காங்க. அப்புறம் இந்த பெரியாரிஸ்டுகள் எல்லோருமே பெண்ணிய போராளிகள் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த பெண்ணிய போராளிகள் பெரியாரிஸ்டுகள் இவங்கெல்லாம் ஏன் வாய் திறக்கல? நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கலை, ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மௌனமாக இருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? இன்னொரு உண்மையும் நான் சொல்கிறேன். சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இந்த விவகாரம் வெளியவே வந்திருக்காது. இப்போது அவங்க காதலிக்கிறாங்க காதலிக்கல அது வந்து வேற விஷயம், சரிங்களா? அது வந்து குடும்ப விவகாரம். ஆனால் இப்போ இந்த பொண்ணு வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த மரணத்திற்கு யார் காரணம்? அந்த குடும்பங்கள் தான் காரணம், சரிங்களா? இஸ்லாமிய குடும்பம் தான், அதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த குற்றவாளி, இந்த குடும்பமே குற்றவாளியா இருக்கு. இந்த குற்றவாளிகளை பற்றி ஏன் ஊடகங்கள் பேச மறுக்கின்றன? இதை வந்து அப்படியே ஒரு செய்தி மாதிரி போட்டாங்க. இது தொடர்பான விசாரணையை காவல்துறை தீவிரப்படுத்துமா அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஆனால் காவல்துறை வந்து இப்போ திமுக அரசாங்கம் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை முடிஞ்ச அளவு மறைக்க தான் பார்ப்பாங்க அப்படின்லாம் பல குற்றச்சாட்டுகள் எழுது. காவல்துறை உண்மையாக விசாரணை நடத்த வேண்டும். திமுக ஆட்சியில் இருக்கு, அதிமுக ஆட்சியில் இருக்கு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தாங்க. அது தப்பு செய்தது வந்து முஸ்லீமோ கிறிஸ்டினோ ஹிந்துவோ யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அதை வந்து காவல்துறை நடுநிலையாக பார்க்கணும். அது சாதாரண பிஎஸ்பிபி ஸ்கூலில், சரிங்களா, அந்த ஸ்கூலில் எவனோ ஒரு வாத்தியார் வாட்ஸ்அப்பில் ஏதோ மெசேஜ் அனுப்பிட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அந்த பள்ளிக்கூடத்தையே அசிங்கப்படுத்தி அந்த அதை வச்சு பல மாதங்கள் பிராமணர் என்ற ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தின இந்த ஊடகங்கள், சரிங்களா, இந்த ஆர்எஸ் பாரதி சொன்ன விபச்சார ஊடகங்கள் இந்த யோகலட்சுமி விவகாரத்தையும் லாவண்யா விவகாரத்தையும் அப்படியே மேம்போக்கா நுனிப்புள்ளு மேயிற மாதிரி, மாடு நுனிப்புள்ளு மேயிற மாதிரி மேம்போக்கா செய்தியை வெளியிட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களோட லட்சணம். அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப மோசம். மற்ற மாநில ஊடகங்களாவது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேரளாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மை என்னவோ அதை தெளிவாக பேசுகிறாங்க, நிறைய ஊடகங்கள் இருக்குது. தமிழ்நாடு ரொம்ப மோசம், எல்லாத்தையும் அப்படி அப்படியே மூடி மறைக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். காவல்துறை தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம், நீங்கள் போராட்டம் பண்ணாதீங்க, நாங்கள் நீதியெல்லாம் வாங்கித்தரோம் அப்படின்னு காவல்துறை பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அந்த மனக்குமுறல் அந்த சோகம்லாம் இருக்கும் இல்லையா, அதனால வந்து மறியல் போராட்டம் அப்படி இப்படின்னு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த விவகாரத்தில் பாஜக இதை கையில் எடுத்து நியாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜகவும் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அதாவது பாஜக தரப்புல இருக்கக்கூடிய பல பேரும் வந்து இந்த விவகாரத்துக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களில் அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நம்ம ஊபிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம திமுக ஊபிஸ்கள், இவங்களாம் என்ன சொல்றாங்க, பாஜக இதை வைத்து அரசியல் செய்கிறது அப்படின்றாங்க. யார் அரசியல் பண்றது? அனிதாவை வச்சு அரசியல் பண்ணது யாரு?
அனிதா என்ற ஒரு பொண்ணு வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதை வைத்து அரசியல் செய்து அதை மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆக்கி அதை வச்சு ஒரு அரசியல் நாடகத்தை நடத்தியது யாரு? இப்போ சமீபத்தில் சினிமாவில் நடித்த ஒரு பையனை கூட்டிட்டு வந்து அந்த பையன் சமூக நீதி பேசிட்டான்னு சொல்லி அந்த பையனுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி கொடுத்து அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு அந்த பையனை ட்ரெண்ட் ஆக்கி நாடகம் நடத்தியது யாரு? குறவர் சமுதாயத்திலிருந்து ஒரு பொண்ணுகிட்ட கால் ஷீட்டை வாங்கி அந்த பொண்ணை வச்சு பல நாடகங்களை அரங்கேற்றி மக்களை திசை திருப்பியது யாரு? பின அரசியல் செய்வது யாரு? நீட் தேர்வில் நிறைய மாணவர்கள் உயிரிழக்கிறாங்க. நீட் தேர்வில் உயிரிழக்கக்கூடிய மாணவர்களை வைத்து அரசியல் செய்வது, கேவலமான அரசியல் செய்வது யார்? இதெல்லாம் வந்து இதற்கெல்லாம் திமுக பதில் சொல்லுவாங்களா? இல்லை இந்த திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க இல்லையா, அவங்களாம் பதில் சொல்லுவாங்களா? முக்கியமாக நிறைய ஊடகங்கள், புதிய தலைமுறை, நியூஸ் 7, நியூஸ் 18, தந்தி டிவி அப்படின்னு உங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்குல்ல, எதுக்கு இந்த பேர்? எல்லாரும் பேரை மாத்திருங்க. கலைஞர் டிவி 1, கலைஞர் டிவி 2, கலைஞர் டிவி 3, கலைஞர் டிவி 4, கலைஞர் டிவி 5 இப்படி போட்டுருங்களேன். எல்லாருமே வந்து கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தின் ஆதரவான சேனலாக தான் இருக்கீங்க. வெளிப்படையாக சொல்லிடுங்க, நாங்களாம் திமுக ஆதரவு சேனல் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. அதே போல் பிஹைன் நோட்ஸு, நியூஸ் கில்ஸு, கலாட்டா இவங்களும் வந்து தங்களை நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து நேரடியாக திமுக ஆதரவு சேனலுங்கிறத உங்களுடைய சேனல் மூலமாகவே சொல்லிடுங்களேன். சொல்லிட்டு நீங்களும் பேரை மாற்றிருங்களேன். இப்போ நான் வந்து பேசுகிறேன், நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆதரவாளனாக பேசுகிறேன் அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக சொல்லிட்டு தான் பேசுகிறேன். வலதுசாரி சிந்தனையாளராக நான் பேசுகிறேன், இது வலதுசாரி சேனல் அப்படிங்கிறத உண்மையை சொல்லிட்டு பேசுகிறேன் சரிங்களா. எதையுமே மூடி மறைக்கலை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ நான் பேர் சொன்ன இந்த ஊடகங்கள்லாம் தங்களை நடுநிலையாக காட்டிக்கொண்டு எதற்காக திராவிடத்துக்கு சொம்படிக்கணும், எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? அதுக்கு நேரடியாக நீங்கள் கலைஞர் டிவின்னு பேரை மாற்றிட்டு போயிடலாமே.